எந்திரன் டூ பாயிண்ட் படத்தை தாண்டி டைரக்டர் சங்கர் எடுக்கிற படங்களை விட நமது தமிழக காவல்துறையினர் ஏகப்பட்ட ஆப்ரேஷன்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் இப்போ இருக்கிற நிலைமையில் பாத்தீங்கன்னா கஞ்சா குட்கா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் முட் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் சிறுவர்கள் மத்தியில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கஞ்சா வந்து ரொம்ப சகஜமாக புழங்குது அப்படின்ற ஒரு

அது வாய் இது நாரவாய் வாய் இல்லை இது நாரவாய் அது மாதிரி இடத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களுடைய சலுகைக்கு எப்படி எதை வந்து பேசினா மக்களை ஏமாற்ற முடியுமோ அதற்கு ஏற்ற மாதிரி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா இளைஞர்களுமே ஏதாவது ஒரு வகையில் போதைக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள் டாஸ்மாகோட விளம்பரம் பயங்கரமா இருக்கு

குட்காவை பொறுத்த வரைக்கும் மிக 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 உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த குட்கா வகை கேன்சர் கண்டிப்பா அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு வரும் அதே மாதிரி பயங்கரமான அடிக்டிவ் ஆன ஒரு போதை அது அது சாப்பிட ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டாங்க அந்த புகையில இதை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களால அது இல்லாமலே வாழ முடியாது அந்த அளவுக்கு அடிக்ஷனுக்கு போயிருவாங்க சோ இந்த மாதிரி அடிக்ஷனுக்கு போறவங்க யாருன்னு நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் தான் இப்ப அது கூட கேட்டா ஒன்னு சொல்லிடுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா வடமாநிலத்திலிருந்து நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க அவங்க தான் நிறைய பயன்படுத்துறாங்க இல்ல அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்றதுக்காக ஏதோ ஒரு காரணமாக இதையெல்லாம் சொல்லிட்டே போகலாமே தவிர இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத முதலமைச்சர் என்ன முதலமைச்சர்ன்ற கேள்வி நமக்குள் எழுது ஏன்னா ஒரு சமூகம் பொருளாதார ரீதியாக மேம்பட்டு போகணும் படிப்பில் கல்வியில் உயர்ந்து வரணும் அப்படின்னு தான் ஒரு நல்ல அரசாங்கத்தினுடைய கடமையா இருக்கும் ஒரு குட் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம் இந்த அரசாங்கம் போதையில் திளைக்க வைத்திருப்பது தான் இவங்களுடைய கவர்னன்ஸாக இருந்ததுன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவையா என்னன்னா இளைஞர்கள் கேள்வியே கேட்கக்கூடாது இன்னைக்கு துடிப்போடு இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு ஒரு தவறு நடந்தா சுட்டி காட்டி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இளைஞர் சமுதாயம் இல்லையா அப்படிப்பட்ட இளைய சமுதாயம் இன்னைக்கு வேலைக்கு போறதில்லை ஏதாவது ஒரு வகையில் போதைக்கு அடிமை அதற்கு மேல வந்து இந்த போதையை பயன்படுத்தி 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 இவர்களை வைத்து கொலை வழிப்பறி மற்ற எல்லா விதமான கெட்ட செயல்களிலும் அவர்களை ஈடுபட வைத்து ஒரு கும்பல் பிழைத்துக் கொண்டிருக்கிறது இதுல குறிப்பா இன்னைக்கு இப்ப நம்ம பார்த்த ஒரு விஷயம் திமுக கவுன்சிலரே இந்த வேலையை செய்யறது அப்ப தொடர்ந்து இவர் மட்டும் இல்ல எங்க பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு திமுக நிர்வாகி சம்மந்தப்பட்டதா எனக்கு கேள்வி எழுது இன்னைக்கு திமுக நிர்வாகிய பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ கஞ்சா பொருளோட புடிச்சிருக்காங்க இது முதல் முறை கிடையாது இது வந்து ரெண்டாவது மூணாவது முறையும் சொல்ல முடியாது நிர்வாகிகள் திமுகவை சேர்ந்தவர்கள் கஞ்சா இது போன்ற விஷயங்கள்லாம் மாட்டியிருக்காங்க இது வந்து திமுகவினர் தான் கஞ்சா விற்பனை செய்யறாங்கன்னு வச்சுக்கிறதா இல்ல கஞ்சா விற்பனை செய்யறவங்க திமுகவினரா இருக்காங்கன்னு வச்சுக்க தைரியங்க திமுகவினருக்கு இப்ப ரொம்ப தைரியம் சும்மாவே இவங்களெல்லாம் விட முடியாது என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றதா இருக்கட்டும் நில அபகரிப்பு பண்றதா இருக்கட்டும் இவங்களாம் பேர் ஒரு சில பேர் ஒரு சிலதுல நீங்க நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல நிர்வாகம் எப்படி இருந்தது திமுக ஆட்சி காலத்தில் நிர்வாகம் எப்படி இருக்கிறதுன்னு நீங்க வந்து சாதாரண ஒவ்வொரு குடிமகன்களையும் போய் நீங்க கேளுங்க இந்த திமுக ஆட்சி வந்தா நாங்க எல்லாம் தைரியமா சுதந்திரமா சுத்துவோம்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க எல்லா வகையிலும் இவங்களுக்கு தேவையானது வந்தா போதும் இவங்களுக்கு தேவை பணம் ஒவ்வொரு குடும்பம் குடும்பமா இருக்காங்க இல்லையா அவங்கவுங்க குடும்பத்தை பெருக்குவதற்கு அது எந்த வகையில் வந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு மோசமான மனநிலை கொண்டவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்ப நீங்க வந்து அந்த மிரட்டல் பண்றது போலீஸே மிரட்டுறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை மிரட்டுறது நீ இது பண்ணினா உன்ன நீங்க வந்து வாழ விட மாட்டேன்னு சொல்றது விஏஓவை மிரட்டுறது விஏஓஓவ கொல்றது நீங்க நீங்க தொடர்ந்து பாருங்களேன் அரசு அதிகாரிகள் இன்னைக்கு வேலை செய்ய முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க நேர்மையான அதிகாரிகள் ஒர்க் பண்ண முடியல இல்ல அவங்களுடைய தவறுக்கு இவங்களும் சப்போர்ட்டிவா போனாங்கன்னா அவங்க நிலைக்க முடியும்ன்ற சூழ்நிலை இருக்கு காவல்துறையினுடைய கைகளும் முடக்கப்பட்டு இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகமும் இருக்கு ஏன்னா தமிழக காவல்துறைக்கு அவ்வளோ பெரிய பேரும் புகழும் இருக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வியா வைக்கிறேன் அதாவது காவல்துறையினர் தாக்குதல் நடத்துறாங்கன்றதை தாண்டி காவல்துறையினர் மீது தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது அது சமீத சமீப காலத்துல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான தாக்குதல் காவல்துறையினர் மேலேயே அப்ப அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கும் என்ற இருக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கிற மாதிரி அவங்களும் மனிதர்கள் தானே அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களும் வாழணும் என்னதான் வந்து அவங்க வந்து போலீஸ் அப்படின்ற ஒரு இதுல இருந்தா கூட எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங்ன்ற ஒரு இடத்துல பாக்கும்பொழுது அவர்களும் மனிதர்கூடிய எல்லா குணாதி குண நலன்களும் அவங்களுக்கும் இருக்கும் அதையும் தாண்டி அப்போ அவங்களுக்கு வந்து இங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க இங்க இருந்து அவர்களுடைய இதுக்கு கட்டுப்பாடுக்குள் இருக்காத இரு அரசு அதிகாரிகள் குறிப்பா போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் நீங்க பாக்குறீங்க போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் தொடர்ந்து மாற்றத்துக்குள்ளாயிட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்ப அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒண்ணு தவறு செய்யறாங்களா தவறு செய்யறதுனால மாறுதல் இவங்களுக்கெல்லாம் கிடைக்குதா இல்ல இவர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்கிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது ஆகவே காவல்துறையே முழுமையா செயல்பட முடியலையா இல்ல காவல்துறையே அவ்வளோ எஃபிஷியன்சி இல்லாம போயிட்டாங்களோன்ற காவல்துறையினர் முழுமையாக அவர்கள் முழுமையாக செயல்பட செயல்படாம தடுக்கிறதால கஞ்சா புழக்கம் அதிகமாகி இருக்கும்

எல்லாமே இன்னைக்கு மாமூல் வாங்கிட்டு நான் வந்து சமீபத்துல ஒரு கடந்த வாரத்துல கூட ஒண்ணும் இல்லை இந்த டி நகர் பாண்டி பஜார்ல நான் பார்த்தேன் என் கண்ணெதிரே நான் பார்த்த ஒரு விஷயம் சாலையோரத்துல ஒரு கடை வச்சிட்டு இருக்கிறவர் ஒருத்தர் அவரு வந்து சின்னதா ஏதோ ஸ்நாக்ஸ் விக்கிறவர் அந்த பானிபூரி இதெல்லாம் விக்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு தள்ளு வண்டியில வித்துட்டு இருக்கிறாரு ரைட் ராயலா பேட்ரோல் வண்டி வந்து நிக்குது உடனே குடுகுடுன்னு இவர் வந்து ஓடுறாரு போய் கையில வந்து ஒரு இருநூறு ரூபாய் தாழ வந்து ஒரு நோட்டை கொடுக்கறாரு வாங்கி போட்டுட்டு போறாங்க இந்த மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் இருந்தா நீங்க எப்படி சட்டம் ஒழுங்கை நீங்க சரி செய்ய முடியும் அப்ப மாமூலுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு பணம் வந்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியது அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சாலையில பாக்கலாம் போக்குவரத்து காவல்து காவல் அதிகாரிகள் அல்லது போலீஸ் இவங்களோட செயல்பாடுகள் சின்ன 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 பசங்க இல்லையா ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு வாலிப பசங்க வராங்க வர எல்லா வண்டியும் நிறுத்துறாங்க எல்லா வண்டியும் நிறுத்திட்டு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு வசூல் பண்றாங்க இது வந்து நேர்மையா நடக்குதா காவல்துறை கொஞ்சம் மாறணும் இதை கவனத்தோட பொறுப்போட இதை பார்த்துக்கக்கூடிய அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இத ரொம்ப கவனத்தோட எடுத்து பண்ணணும் இல்லனா தமிழகமே வந்து ஒரு மோசமான ஒரு மாநிலமாக மாறிடும் போதைக்கு அடிமையான மாநிலமாக இருக்கும் அதே மாதிரி அனைத்து சீர்கேடுகளுக்குமான ஒரு மாநிலமாக தமிழகம் கண்டிப்பா வந்துடும் குறிப்பா இந்த போதையால பெண்களுக்கு எதிராக இழைக்கக்கூடிய கொடுமைகளும் அதிகமாக இருக்குன்றது ஒரு தரவு உங்களுடைய பார்வை அது நீங்க சொன்னது நூறு சதவீத உண்மை அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது தன்னுடைய சொந்த வீடுகள்ல ஏன்னா பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு பெண்ணும் அந்த பெண்ணுடைய கணவரால அடி உதைக்கு ஆளாக்கப்படுகிறது வீட்டுல குழந்தைங்க மனைவி குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனைகள் அடி உத மிதி காயம்பட்டு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து உண்மையாவே ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க ஏற்கனவே அதிமுக பொழுது கனிமொழி அவர்கள் கடைகளை நடத்துறது மூலமா பல பெண்களுடைய பறிக்கப்படுது கொண்டு வருவோம் சொன்னாங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே திரும்ப அதே கல்வியை நிருபர்கள் கேட்கும்பொழுது இப்ப உங்க ஆட்சியில எத்தனை பெண்களுடைய தாலியை நீங்க பறிக்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது பதில் சொல்லாம போயிட்டாங்க போயிட்டாங்க அதையும் தாண்டி விளையாட்டு மைதானங்கள்ல மதுபான தானியங்க இயந்திரம் தீபாவளி நாட்களில் மது விற்கிறது ரெண்டு ஆட்சியிலும் நடக்குது ஆனா இவங்க வந்து இன்னோவேஷனை கொண்டு வராங்க ஒரு படி மேலே போய் புது விதமான மதுபானங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அதான் அது கடந்த வாரத்துல கூட நம்ம சேனல்ல ஒரு விவாதம் பண்ணனும் ரெண்டு பிராண்ட் பியர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க அது இனிப்பு சுவை அதிகமா இருக்கு ஒருவேளை இந்த கஞ்சா குட்கா போன்ற விஷயங்களை திமுக நிர்வாகிகளே பண்றாங்கன்ற மாதிரி மதுபான ஆலைகளும் நிறைய வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் தான் வச்சிருக்காங்க அவர்களுடைய பிசினஸ ப்ரோமோட் பண்றதால ஒரு இதே கனிமொழி நீங்க சொன்னீங்க இல்லையா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க எங்களுடைய திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் நடத்தக்கூடிய மது ஆலைகளை கூட மூடிருவோம் சொன்னாங்க சொன்னாங்க செஞ்சாங்களா இப்ப அந்த அதைதான் நான் ஆரம்பத்துல சொன்னேனே அது என்ன என்னவாயி இப்ப சொல்றது என்ன வாயின்னு எனக்கு புரியல உண்மையாகவே பெண்கள் நலனில் அக்கறை இருந்திருந்தா கனிமொழி அவர்கள் மௌனம் காப்பது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் நம்ம சொன்னோம் இப்படியெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தோம் இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கே அப்படிங்கற கேள்வியை கூட வைக்கிறாங்களா வைக்க முடியுதா எனக்கு ஒண்ணுமே புரியல திரு சிவா சகோதரர் சொன்னார் இல்லையா எனக்கு ஒரே ஒரு இல்ல அவர் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் வழக்கமா ரொம்ப சண்டை தான் வரும் இன்னைக்கு அவரே ஒத்துக்கிட்டார் பத்து வருடமாக அதிமுக ஆட்சியில் பதுக்கி வைக்கப்பட்ட போதைப் பொருட்கள் இப்பொழுதுதான் வெளியே வருகிறது அப்படின்றார் அப்ப அதிமுக ஆட்சியில் உண்மையாவே வந்து குற்றவாளிகள்லாம் அஞ்சு பயந்து நடுங்கி கைய காலம் மூடிட்டு உக்காந்துருந்திருக்கிறாங்க ஆனா உங்கள் ஆட்சியில குற்றவாளிகள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கொண்டதற்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது இறுதியாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது ஆனா அந்த அதிகாரத்தை அவர்கள் செயல்படுத்த முடியாதபடி அவர்களது கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா இந்த ஆட்சியில் அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழுது ஏன்னா உண்மையாவே போதைய ஒழிக்க இல்ல உண்மையாவே போதைய ஒழிக்கணும்னு அவங்க எல்லாம் நினைச்சா நிச்சயமா ஒழிக்க முடியுது ஒன்னு பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாம் ஒண்ணு கிடையாது அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாரும் வந்து யாருமே வெளிய வர முடியாத அளவுக்கு இருந்தாங்கன்னா இப்பதான் வராங்க அப்படின்னா நிச்சயமா ஒழிக்க முடியும் அழிக்க முடியும் என்பதுல மாற்று கருத்து இருக்கு